நல்லா நீங்க எல்லாம் சேஃபா இருக்கீங்க சொன்னோம். ஓகே, இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது நியூ மானிட்டைசேஷன் ரியலா இல்ல ஃபேக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. நிறைய பேர் ஏன்டையும் கேட்டிருந்தீங்க நேரில் பார்க்கும்போது. அது வந்து மேக்சிமம் ஃபேக் தான், அதனால யாரும் பயப்பட தேவையில்ல. புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்பவே ஒரு பீதியாக இருந்திருக்கும். ஏன்னா 4000 hours சின்ன விஷயம் கிடையாது. அது ஒரு ஒரு வீடியோ எஃபர்ட் போட்டு பண்ணி ஒரு ஒரு வியூஸ் எடுக்கிறதுக்குள்ள நம்ம படுற பாடு இருக்குது, சொல்லலாம் ரொம்ப கஷ்டம். அதனால யூடியூப்லேருந்து அந்த இது கன்ஃபார்ம் ஆச்சுனாக்கா அவங்களே கன்ஃபார்மாக மெயில் பண்ணுவாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மெயில் யாருக்கும் வரல. அதனால அது முழுக்க முழுக்க ஃபேக் நியூஸ் தான், யாரும் பயப்பட தேவையில்ல. தொடர்ந்து வீடியோ போடுங்க, தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. இதில் எனக்கு சில டவுட் இருக்கு. அதாவது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் 4000 hours 1000 subscriber. ஆமாம், சில பேருக்கு அது கூட தெரியாமல் இருக்கு. ஏன்னா 1000 subscriber இருக்கணும், அது 4000 hours இருக்கும். 4000 watch hours. சில பேர் மினிட்ஸ் பார்த்து கனெக்ட் பண்ணிக்கிறீங்க, அதுவும் கிடையாது. 4000 watch hours, அதாவது 240,000 மினிட்ஸ் பார்த்துருக்கணும் வீடியோவை. அப்போ தான் அந்த 4000 hours ரீச் ஆகும். அதுவும் நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. அதுதான். அதுக்கப்புறம் ஆடு 10 நிமிஷம் தான் வீடியோ அந்த மாதிரி. அது வந்து 10 மினிட்ஸ்க்கு மேலே வீடியோ இருந்தால் தான், அதாவது 10 minutes 1 second வீடியோ இருந்தால் தான் ஆட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் அது கன்ஃபார்மாக என்னன்னு தெரியல. ஏன்னா 4 minutes ஆட் வருது சில வீடியோ பார்த்துருக்குறோம். அதனால் அதை பற்றி கன்ஃபார்மாக தெரில. மேபி போடலாம், ஆட்சன்ஸை பொறுத்து இருக்காது. அதனால் அதை பற்றி யாரும் இப்போதைக்கு இது பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு 1000 subscriber ரீச் பண்ணுங்கள், 4000 hours ரீச் பண்ணுங்கள். டெய்லி கண்டினியூவாக வீடியோ போஸ்ட் பண்ணிங்கனாக்கா அது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆயிரும். ஸோ அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. கான்சென்ட்ரேட் பண்ணி, அதாவது நமக்கு பிடிச்ச வேலை நம்ம பிடிச்சி செஞ்சோனாக்கா அது டெய்லி செய்யலாம், கரெக்டாக செய்யலாம். அந்த நீயாண்டா வீடியோ போடலன்னு எங்களை கேட்காதீங்க. ஒரு சில பிஸ்னஸ் விஷயமா நாங்கள் அதுக்குன்னு தனியாக வீடியோ போடுறோம். பட் அந்த பிஸ்னஸ் விஷயத்தில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால வீடியோ போட முடியல. ஆனால் அதுக்குன்னு ஒரு வீடியோ கண்டிப்பாக வரும். இதுக்கப்புறமும் டெய்லி கண்டினியூவாக வீடியோ வரும்னு நம்புகிறோம். என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக இன்னும் கண்டிப்பாக வீடியோ போடுறோம்னு நம்புங்க. ஆமாம், கண்டிப்பாக அதே நம்பிக்கையில் தான் இருக்கும். எஸ், கண்டிப்பாக நாளையிலேருந்து ஒரு வீடியோ வரும். இன்றைக்கி அந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதுதான், அதனால் கண்டினியூஸாக வீடியோ போடுங்க. எந்த ஃபேக் நியூஸையும் எதுவும் மைண்டில் ஏற்றிக்காதீங்க. ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் செஞ்சுக்கலாம். Bye.